எல்லாருக்கும் வணக்கம் ராமாயணத்தோட கடந்த பொயில ராமன் லக்ஷ்மணனுக்கு சதானந்தர் வந்து விஸ்வாமித்தரோட பெருமைகளை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அரசராக இருந்த விஸ்வாமித்தர் எப்படி ரிஷி ஆனார் அதுக்கப்புறம் அவர் அவருடைய மகர்ஷித்துவத்தை வச்சு எப்படி திருசங்குவுக்கு புதுசாக ஒரு சொர்க்கம் உருவாக்கி கொடுத்தார் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இப்போ விஸ்வாமித்திரர் வந்து தொடர்ந்து தவம் பண்ண போயிடுறார் அதே காலகட்டத்தில் இன்னொரு பக்கம் என்ன நடக்கு அப்படின்னா அங்கே அம்பரீஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசன் இந்த அரசன் வந்து யாகத்துக்காக ஒரு குதிரை வச்சிருக்கான் அந்த குதிரை வந்து காணாம போயிருச்சு திருடு போயிடுச்சு திருடனது யாரு அப்படின்னா இந்திரன் இப்போ இந்த மாதிரி யாகத்துக்கான குதிரை காணாமல் போனதும் அங்கே அஸ்வமேதையாகம் பண்றதுக்கு உட்கார்ந்ததுதான் அந்த அந்தனர்கள்லாம் அரசன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா அரசே இந்த மாதிரி குதிரை வந்து திருடு போகிறது ஒரு தவறான சகுனம் இப்படி நடக்கக்கூடாது உடனே அந்த குதிரையை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த குதிரைக்கு மாற்ற ஒரு மனுஷனை பலியிட கொண்டு வாங்க அதாவது அந்த யாகத்தில் வந்து ஒரு நரபலி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த அரசனும் எல்லா பக்கமும் குதிரையை தேடி பார்க்க குதிரை வந்து கிடைக்கல ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு ரிஷி ரிஷிகர் இந்த ரிஷிகர் வந்து பிருகுகுலத்தில் உள்ள ஒரு ரிஷி இந்த ரிஷிகர் அவருடைய மனைவி சத்தியவதியோட வாழ்ந்து வராரு அவன் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கோம் இந்த சத்தியவதி வந்து விஸ்வாமித்திரரோட சகோதரி தான் சத்தியவதி வந்து ரிஷிகருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கப்பட்டு அவ வந்து மனித உடலோட சொர்க்கத்துக்கு போனாருன்னு விஸ்வாமித்திரர் ஏற்கனவே ராமன் லக்ஷ்மணனுக்கு வந்து சொல்லியிருக்காரு இப்போ இந்த ரிஷிகர் சத்தியவதியும் அவருடைய மகன்கள் மூணு பேரோட வாழ்ந்து வராங்க இப்போது இந்த அம்பரீஷன் என்ன செய்கிறாங்கன்னா ரிஷிகர்கிட்ட போய் உங்களுடைய பிள்ளைகளில் ஏதாவது ஒரு பையனை என்னுடைய யாகத்தை தொடர்ந்து நடத்துறதுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு அம்பரீஷன் போய் கேட்குறான் அப்போ ரிஷிகர் சொல்கிறாரு மூத்த மகனை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவருடைய மனைவி சத்யவதி கடக்குட்டி பிள்ளை எனக்கு ரொம்ப பிடித்தமானவன் அவனையும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா இப்போ இவர்கள் ரெண்டு பேரும் ஒரு வழியாக முடிவு பண்ணி ரெண்டாவது மகன் அவன் பேர் சுனசேபன் அவனை வந்து தானமாக கொடுக்குறாங்க அதாவது தானம் இல்லை இது வந்து ஒரு வியாபாரம் ஒரு லட்சம் பசுக்களுக்கு ஈடாக அந்த சுனசேபனை ரிஷிகரும் சத்தியவதியும் அம்பரீஷனுக்கும் கொடுக்குறாங்க ஆனால் இதுல வந்து இந்த சுனசேபனுக்கு விருப்பம் இல்லை இப்போ இந்த சுணசேபன் என்ன செய்கிறான்னா தன்னுடைய மாமனான விஸ்வாமித்தர் போய் சரண்டர் ஆகிறான் விஸ்வாமித்தர்ரே எனக்கு இந்த மாதிரி பலி வந்து பிடிக்கலை நான் வாழன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னுடைய தாயும் தந்தையும் இந்த மாதிரி அம்பரீஷன்கிட்ட ஒரு லட்சம் பசுக்களுக்கு இடம் என்னை வித்துட்டாங்க என்னை கொடுத்துட்டாங்க நீங்களும் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு விஸ்வாமித்திரர்கிட்ட போய் இந்த சுனசேவன் சரண்டர் ஆகுறான் அப்போ விஸ்வாமித்திரர் வந்து இந்த மாதிரி நரவழி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் தடுக்க வராரு அவர் தடுக்க வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா இந்த அம்பரீஷனுக்கு இந்த யோசனை சொன்னது நரபலி அங்கே கொடுக்கலாம் அப்படின்ற யோசனை சொன்னது விஸ்வாமித்தரோட பையங்க தான் விஸ்வாமித்தருக்கு முதல்ல ஏற்கனவே அரசராக இருக்கும்போது இருந்த பையங்க எல்லாரும் வசிஷ்டருடனான போரில் நிறைய பேர் இறந்துட்டாங்க ஒன்று ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அதுக்கு அடுத்து அவர் மகரிஷி ஆனா பிறகு அவர் தவம் பண்ணிகிட்டு இருக்கையிலே அவருக்கு நிறைய பையங்க வந்து பிறந்தாங்க அவர்கள் எல்லாரும் அந்தணர்களாக இருக்காங்க முதல்ல அவர் அரசனாக இருக்கும்போது பிறந்த மகன்கள் எல்லாரும் அரச வம்சத்தில் அரசர்களாகவே இருக்காங்க அவர் தவசியான பிற பிறந்த ஒரு நாலு பையங்க அவர்கள் அந்தணர்களாக இருக்காங்க இந்த அந்தணர்கள் தான் அந்த அம்பரீஷனுக்கு அந்த யாகத்தை செஞ்சு தருவாங்க அவர்கள் தான் அந்த யோசனை வந்து சொன்னவங்க அதனாலையும் அவர் வந்து வாராரு வந்து உண்மையிலே நரபலி கொடுக்க வேண்டியது சரியானது அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா நீங்கள் உங்களில் ஒருத்தரை நரபலி கொடுத்துக்கிட்டு நீங்களே அந்த யாகத்தை நடத்தி முடிக்க வேண்டியதானே ஏன் அரசனுக்கு இந்த மாதிரியான ஒரு யோசனையை சொல்லி வேற ஒரு மனிதனை பலியிட பார்க்கிங்க அப்படின்னு சொல்லி தடுக்க வராரு அவர் அப்படி யாகத்தை தடுக்க வந்ததும் அவருடைய மகன்கள் அவருக்கு எதிராக வந்து திரும்புறாங்க அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் வந்து இன்னொருத்தரோட மகன்களை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய மகன்களுக்கு எதிராக திரும்புறீங்க அப்படிங்கிற மாதிரி இவர்கள் அஹ் கேள்வி கேட்குறாங்க இப்போ இந்த விஸ்வாமித்திரர் அவருடைய மகன்கள் நாலு பேரையுமே வந்து சபிக்கிறாரு நாய் மாமிசம் தின்பவர்களாக நீங்க போவீங்க அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு சாபம் கொடுக்குறாரு சாபம் கொடுத்ததும் பற்றாமல் இந்த யாகமும் நடக்கும் அதாவது அரசனுடைய யாகமும் நடக்கும் சுனசேபனும் உயிரோட இருப்பான் அப்படின்னு சொல்லி சுனசேபனுக்கு ஒரு சில மந்திர உபதேசங்கள் வந்து சொல்கிறாரு இந்த மந்திர உபதேசங்களை சொல்லி நீ வந்து உன்னை எப்போ பலியிட போகிறாங்களோ அதாவது அந்த யாகம் எப்போ நடக்குமோ அப்பம்போது இந்த மந்திர உபதேசங்களை இந்த பாடல்களை பாடி மகாவிஷ்ணுவையும் இந்திரனையும் பூஜி அப்படி பூஜிச்சேன்னா உனக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஸ்வாமித்திரர் சுனசேபனுக்கு அறிவுரை சொல்கிறாரு யோசனை சொல்கிறாரு அந்த மாதிரி மந்திரங்களையும் சொல்லி கொடுத்துட்டு அவர் போயிட்டார் அதுக்கப்புறம் இந்த அம்பரீஷன் வேறு ஒரு சில பிராமணர்களை வச்சுக்கிட்டு அந்த யாகத்தை செய்ய போகிறான் அப்படி யாகத்தை செய்ய போகும்போது யாகம்தோடைய முக்கியமான பூஜை நடக்கும்போது அந்த சுனசேபன் விஸ்வாமித்திரர் சொல்லி கொடுத்த மந்திரங்களை சொல்கிறான் மகாவிஷ்ணு இந்திரனும் வந்து அந்த மந்திரங்களால் சந்தோஷம் அடைஞ்சிட்டு இவனுக்கு தீர்க்காயில் வழங்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுறாங்க தீர்க்காயில் கொடுக்கறது யாருனால் இந்திரன் தான் இப்படியாக சுனசேவனையும் காப்பாற்றிட்டாரு யாகமும் தடையாகலை யாகத்தையும் வந்து முடிக்க வைக்கிறாரு அதுக்கப்புறமா தொடர்ந்து அவர் தவம் பண்ண போயிடுறாரு முதல்ல திருசங்குவுக்கு சொர்க்கம் உருவாகிறதுக்கு முன்னாடி இவர் தவம் பண்ண பகுதி பார்த்திங்கன்னா தென் திசை தட்சிண பிரதேசம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த பகுதிகளில் தவம் பண்ணிகிட்டு இருக்கார் அதாவது பாரத தேசத்திலே தெற்கு பகுதியில் அதுக்கப்புறமா வந்து மேற்கு பகுதிக்கு வந்து வந்துட்டார் அங்கே தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அங்கே வந்து தொடர்ந்து தவம் பண்ணிக்கிட்டே இருக்கார் அவர் முதல்ல தவம் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராஜ ரிஷியா தான் இருக்கார் இருந்தாலும் ரொம்ப தவ வலிமை மிக்க ஒரு ரிஷியாக இருக்கார் அதுக்கப்புறமா இப்போது அவர் மறுபடியும் அதிகமாக தவம் பண்ண பிறகு அவர் வந்து ரிஷி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்து அறிவிக்கிறார் ராஜரிஷியோட அடுத்த நிலை மேல்நிலை அப்படின்னு அவர் மறுபடியும் தொடர்ந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவருடைய நோக்கம் என்னென்னா பிரம்மரிஷி அவரது தான் அந்த மாதிரி தொடர்ந்து தவம் இருக்கார் இவர் வேற இப்படி தவம் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் அவருடைய தவத்தை கெடுக்க நினைக்கிறான் அதனால் அவன் என்ன செய்கிறான்னா மேனகை இங்கே அப்சரசை வந்து அனுப்புகிறான் அப்சரசை அனுப்பி இவருக்கு பணிவிட செஞ்சு இவரை மயக்க பார்க்குறான் இவரும் வந்து கொஞ்ச நாள் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த அதாவது மேனகையோட அழகுல மயங்கி அவருடைய தவத்தை விட்டுறார் அவருடைய தவத்தை விட்டு மேனகையோடய வந்து வாழ ஆரம்பிச்சிடுறார் இப்படியா ஒரு பத்து ஆண்டுகள் வந்து போயிடுது அதுக்கப்புறம் பத்து வருஷம் கழிச்சு திடீர்னு அவருக்கு ஒரு ஞானோதயம் வந்து வருது ஆகா நம்ம தவம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தவத்தை விட்டுட்டு இந்த மாதிரி மேனகையோட கொஞ்சிக்கிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த காலி பண்ணிவிட்டு இந்த தவறு வந்து அதாவது மேனகை வந்து இப்போ பயப்படுறா அவருக்கு வந்து அவருடைய சுய நினைவு கரெக்டான தெளிவு வந்துருச்சுன்னு ஒன்று எங்கே நம்மளுக்கு சாபம் கொடுத்துருவாரோன்னு மேனகை வந்து பயப்படுறா இன்னொரு பக்கம் இவர் என்னுடைய ஆசையாலையும் இது நடந்துருச்சு இனிமேல் இந்த நவர் தவறு நடக்காமல் நான் பார்த்துக்கறணும் நீ வந்த வழியே போகணுன்னு சொல்லி மேனகை திருப்பி அமுச்சிட்டு அடுத்து மேற்கு திசையிலேருந்து வடக்கு திசையை நோக்கி வராரு வடக்கு திசையில் எங்கேன்னா அந்த கௌசிக்கு ஆறு ஓடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஏற்கனவே சொன்ன இடத்துல இமயமலைக்கு பக்கத்தில் அங்கே வந்து அங்கே உட்காந்து கடுமையான தவம் பண்ணுறார் இப்போ கடுமையான தவம் பண்ணும்போது மறுபடியும் இந்திரனுக்கு பயம் வருது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்திரனுக்கு வேறு யாராவது கடுமையான தவம் பண்ணாங்கன்னா அவர்கள் பெரிய சக்திசாலி ஆயிடுவாங்க அப்படின்ற நினப்பில் இந்திரனுக்கு பயம் வரும் அதனால் அவர் அவனுடைய தவத்தை வந்து கெடுக்க நினப்பான் இப்போ ரெண்டாவது முறையாக ரம்பையை வந்து அனுப்புகிறான் முதல்ல மேனகை அமிச்சான் அதில் கொஞ்சம் தவத்தை வந்து கெடுத்துட்டான் அதில் அவனுடைய செயல் வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு இப்போ தொடர்ந்து மறுபடியும் விஸ்வாமித்தர தவம் பண்ணும்போது ரெண்டாவது தடவை ரம்பையை அனுப்புகிறான் ரம்பையும் வந்து விஸ்வாமித்தரோட தவத்தை கெடுக்கிறதுக்கு நிறையா வேலைகள் செய்கிறான் இப்போ விஸ்வாமித்திரருக்கு கோபம் வருது கோபம் வந்து பத்தாயிரம் வருஷம் நீ கல்லா கிடக்கணும்னு சொல்லி அந்த ரம்பையை வந்து சபிக்கிறாரு சபிச்சதும் அவளும் கல்லா மாறிட்டா ஆனா அதே நேரத்தில் கூட அவளுக்கு துணைக்கு அங்கேயும் இங்கேயுமா வந்து அதாவது மாய உருவத்தில் இருந்த இந்திரன் தப்பிச்சு ஓடிடுறான் இப்போ அதுக்கு அடுத்து இவருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு கில்டி ஃபீல் வருது அதாவது ஒரு தவசி வந்து ஆசை வயப்பட்டு ஆசையின்பால் போயிட்டாலும் அவருடைய தவம் வந்து கடும் அதே நேரம் அவருடைய தவத்தை கெடுக்காங்களேன்னு சொல்லி கோப வயப்பட்டாலும் அவர்களுடைய தவம் வந்து கெடும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கௌதமரோட தவத்தை கெடுக்கிறதுக்காகவும் இந்திரன் வந்து கௌதமருடைய மனைவியோட உறவு கொள்ள ஒரு பக்கம் அகலிகையை அனுபவிக்கணும் இன்னொரு பக்கம் கௌதமருடைய தவத்தை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரியா கௌதமர் வந்து அகலிகையை சபிச்சதுனாலையும் இந்திர இந்திரனை சபிச்சதுனாலையும் அவருடைய தவசக்தி வந்து வீணானது இந்த மாதிரி ஆசை வயப்பட்டாலும் தவசக்தி வீணாகும் கோப வயப்பட்டாலும் தவசக்தி வீணாகும் முதல்ல மேனகை விஷயத்துல ஆசை வயப்பட்டதுனால விஸ்வாமித்தரோட தவம் வீணாச்சு ரெண்டாவது தடவை ஆசை வயப்படலை ஆனா ரம்பைக்கு சாபம் கொடுத்தார் பத்தாயிரம் வருஷம் நீ கல்லாக இருப்ப அதுக்கப்புறம் ஒரு பிராமணர் வருவார் அவர் வந்து உன்னை விடுவிப்பார் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார் அவளும் கல்லா போயிட்டா இப்ப இந்த இடத்துல கோபம் வசப்பட்டு சாபம் கொடுத்ததுனால அவருடைய தவம் வீணாயிருது அதனால அந்த இடத்த காலி பண்ணிட்டு திரும்ப கிழக்கு பகுதிக்கு வர்றாரு கிழக்கு பகுதிக்கு வந்து அங்க ஒரு ஆயிரம் ஆண்டுகள் கடுமையான தவம் பண்றாரு இப்ப இந்த இடத்துல அவரோட தவத்தை கெடுக்கிறதுக்கு இந்திரன் என்னென்னவோ பண்ணி பார்க்கறான் ஆசையை காட்டி பார்க்குறான் கோபத்தை தூண்டி பார்க்குறான் ஆனால் எந்த ஒரு காரியத்திலையும் இவர் வந்து ஆசை வயப்படவும் இல்லை கோபம் வயப்படவும் இல்லை உணவு இல்லாமல் அதாவது தொடர்ந்து தவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு உணவு இல்லாம ஆயிரம் வருஷம் தவம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து சாப்பிட பார்க்குறாரு அதாவது ஒரு நாள் அவருடைய தவத்தை நிறுத்திட்டு அவரே உணவு சமைச்சு அவரே சாப்பிட போகிறாரு இப்போ அவருடைய தவத்தை கெடுக்க எப்படியாவது அவர் கோபப்படுத்திடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்திரன் வந்து அவர் சாப்பாட்டில் கையை வைக்க போகும்போது ஒரு யாசகனாக வந்து பிச்சை கேட்குறான் ஒரு துறவியாக வந்து பிச்சை கேட்குறான் அதை எடுத்து அப்படியே அந்த இந்திரனுக்கு கொடுத்துட்டு அவர் திரும்ப வேறு சமைச்சு சாப்பிட்ற வேலையெல்லாம் பார்க்கல திரும்ப தவம் பண்ண போயிடுறார் அப்படியா அவர் அவருடைய தவத்தில் ரொம்ப உறுதியாக இருந்து தவம் பண்ணதுனால அவருடைய இருந்து நெருப்பு வர ஆரம்பிக்குது இந்த மாதிரியாக அவர் முழுக்க ஒரு நெருப்பு பிளம்ப மாறுறார் இப்போது தேவர்கள் ரிஷிகர்கள் எல்லோரும் வந்து பயப்படுறாங்க இந்திரனாலேயோ மற்ற தேவர்களாலேயோ இல்லை அப்சரசுகளாலேயோ அவர் தவத்தை கெடுக்க முடியல அவர் ஆசை வயப்படவும் இல்லை கோப வயப்படவும் இல்லை இந்த தடவை இப்போது அவரை தவத்தை வந்து கெடுக்க முடியாது அவர் ஒரு குறிப்பிட்ட லெவலில் தாண்டிட்டார் அதனால் இப்போ அவருக்கு அவர் என்னத்தை வேண்டுறாரோ அந்த பதவியை கொடுத்துரும் அப்படின்னு தேவர்கள் எல்லாரும் போய் கிட்ட போய் வேண்டுறாங்க அவர் என்ன பதவி கேட்குறாரோ அதாவது அந்த பிரம்ம ரிஷி அப்படின்ற ஒரு பட்டம் அந்த பதவிக்காகத்தான் நான் ஒரு பிரம்ம ரிஷி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஸ்வாமித்திரர் தவம் இருக்கார் அந்த பட்டத்தை அவருக்கு கொடுத்துருங்க அப்படின்னா தான் அவர் தவத்தை நிறுத்துவார்னு நினைக்கிறேன் அப்படின்னு தேவர்கள் எல்லாரும் போய் பிரம்மா கிட்ட வேண்டாங்க ஏன்னா பிரம்மா தான் வந்து இந்த இதெல்லாம் வந்து சொல்ல வேண்டியது முதல்ல விஸ்வாமித்திர தவமணிகிட்டு இருக்கும்போது வந்து ராஜ ரிஷி அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டதும் பிரம்மா தான் அதுக்கப்புறம் நீ ராஜ ரிஷியை விட மேல்நிலைக்கு வந்துட்ட மகரிஷி ஆகிட்ட அப்படின்ற நிலைக்கு அவரை வந்து சொன்னதும் இங்கே பிரம்மா தான் சொன்னார் அதுக்கப்புறம் இப்போ பிரம்ம ரிஷி அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அந்த அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டியது அவர் தான் இப்படியா தேவர்கள் எல்லாரும் அவர்கிட்ட வந்து வேண்டனதும் அவர் வந்து விஸ்வாமித்திரரா நீ வந்து பிரம்ம ரிஷி ஆயிட்டீர் அப்படின்னு சொல்லி அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார் அவருடைய அங்கீ அவரை வந்து அங்கீகரிக்கிறார் பிரம்ம ரிஷியாக வந்து அங்கீகரிக்கிறார் இப்படி அங்கீகரிச்சாலும் அவருக்கு வந்து ஒரு வேண்டுதல் வந்து இருக்கு நீர் மட்டும் என்னை அங்கீகரிச்சா பத்தாது ஏன்னா நான் யாரை ரொம்ப அதிகமாக மதிக்கிறனோ அதாவது அந்த ரிஷிகள் வந்து ரொம்ப ரிஷிகள்லே ரொம்ப உயர்ந்தவராக நான் வசிஷ்டரை நினைக்கிறேன் வசிஷ்டர் வந்து என்னை அங்கீகரிக்கணும் வேதங்கள் வந்து என்னை அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் வேண்டாரு யார்கிட்டனா பிரம்மா கிட்ட அதுக்கு பிறகு தேவர்கள் எல்லாரும் போய் வசிஷ்டர் சொல்ல வசிஷ்டரும் வந்து ஆமாம் விஸ்வாமித்திரரே நீங்கள் வந்து பிரம்மரிஷி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் வந்து அங்கீகாரம் கொடுக்குறார் வசிஷ்டர் அங்கீகாரம் கொடுத்தா பிறகு ஒப்புதல் கொடுத்தா பிறகு தான் அவர் அவருடைய தவத்தை வந்து பூர்த்தி பண்ணுறாரு நிறைவு பண்ணுறாரு இப்படியா ரொம்ப கடுமையான தவங்கள்லாம் பண்ணித்தான் விஸ்வாமித்திரர் வந்து பிரம்ம ஆனார் அப்படின்னு அவருடைய கதை மொத்தத்தையும் இந்த சதானந்தர் ராமன் லக்ஷ்மணனுக்கு வந்து விலக்கி முடிக்கிறாரு சரி தொடர்ந்து ராமாயண கதையில் என்ன நடக்கு அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி